பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜை பேசுது இந்த படம், பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான் தெரியுது. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் யார் சைடு இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஓ, அடி வாங்கி நான் மேலே வர்றதுக்கும் நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு காஸ்டில் தான் நான் பார்க்குறேன். ஒரு பழங்குடி மக்களுக்காக வந்துட்டு நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஒரு சில காஸ்ட் வச்சுட்டு பண்ண அதோட கான்செப்டை கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டில் காமிச்சதோ அது இருக்கிறதோ அது கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தெரியுது. சூர்யாவை யாராச்சும் அடிச்சிங்க அப்படின்னா 100,000 தரேன், மிதிச்சிங்கன்னா 100,000 தரேன், இந்த மாதிரிலாம் வந்து சாதி அமைப்புகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்க்கிறீங்களா? இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக அடிப்பாங்களா அவரை? மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கண்டென்ட் அது ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு சூர்யா சார். பழிவாங்க நோக்கத்தில் அந்த படம் இல்லை, ஒரு நல்ல நோக்கத்தில் தான் படம் இருக்குது. அதாவது ஒரு ஃபிலிம் தான், நம்ம அது ஃபிலிமாக தான் பார்க்கணும். சூர்யா அந்த ரோல் பண்ணி அவர் தைரியமாக அது எடுத்தது வந்து எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரியல. நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சூர்யா அவர்களுடைய ஜெய் பீம் திரைப்படமானது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நிறையா சர்ச்சைகளும் வந்திருக்கு, நிறைய பேர் ஆதரவும் பண்ணுறாங்க. மக்கள் இது குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜெய் பீம் திரைப்படம் பார்த்துட்டிங்களா? ஸோ அதில் பேசின விஷயங்கள் எல்லாமே சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது சூர்யா அவர்களுக்கு அகைன்ஸ்டாக நிறையா பிரச்சனைகள் ட்விட்டரில் எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. இல்லை, அந்த படம் பேசுறது கரெக்ட் தான். ஏன்னா நிறையா இப்போ நாம் ஜாலியாக இருக்கோம், போகிறோம் வரோம், பட் அந்த இருளர் மக்களோட வாழ்க்கையை வந்து அது ஆக்சுவலாக ஃபிக்ஷன் ஸ்டோரிலாம் இல்லை, அது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அது யாருமே எடுத்துக்காட்டல. ப்ளஸ் ஜஸ்டிஸ் சந்த்ரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருனே வந்து இந்த படம் தான் வந்து வெளியே சொல்லியிருக்கு. ஸோ அவங்க டெய்லியும் தலைமுறை தலைமுறையாக எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சட்டப்பூர்வமாகவும் அவங்களுக்கு எதுவுமே ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறத அந்த மூவி வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கு. ப்ளஸ் அந்த ஒரு ஒரு கேஸை தான் நம்ம பார்த்துருக்கோம், அதுலேயே படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. அவங்க இன்னும் என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட தலைமுறையே வந்து பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பேச வந்து திரைப்படத்துக்கு அவ்வளோக்கு கிடைக்கல சான்ஸு. ஆஸ் இஃப் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிலிம் மாடலேஷனில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. தட்ஸ் ஆக்சுவலி அப்ரிஷியபிட்டபிள். பட் அதையும் வந்துட்டு இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஹிந்தி பேசுகிறதுக்காக பிரகாஷ் ராஜுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் வந்து ஒரு சிறப்பான பதில் கொடுத்துருந்தார். லைக், நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜை பேசுது இந்த படம், பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான் தெரியுது. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் யார் சைடு இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அந்த படத்தில் இருந்து பார்த்தா நிறைய சங்கங்கள் வந்து கிளம்புனாங்க. லைக், பேர் சொல்ல விரும்பல, பட் அவங்களோட சமுதாயத்துக்காக அவங்க பேசினாங்க. பட் யாருக்கு இங்கே அதிகமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே க்வெஸ்சன் மார்க். அதை பற்றி இன்னும் பேசலாம். ஜெய்பீம் படம் பார்த்துட்டீங்களா? ஆ, பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஃபிலிம். சூர்யா வந்து ரொம்ப நாள் கழித்து சூரரை போட்டதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த சில எமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூர்யா வந்து அந்த கேரக்டர் நடித்தது, ப்ளஸ் அந்த ஹீரோயின் வந்து சான்ஸ்லெஸ்ஸாக நடித்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, இப்போ அந்த படம் குறித்து நிறையா சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் போய்கிட்டு இருக்குது சூர்யா அவர்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து அவர் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து அதெல்லாம் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்காக வந்து எதுக்கு இது தப்பாக பேசுகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப ஒரு மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கண்டென்ட்டு அது ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு சூர்யா சார். நான் வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே கன்சிடர்லாம் பண்ணுவேன், இக்னோர் பண்ணிடுவேன் சீரியஸாக. சூர்யா வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவி கொடுப்பாங்க, பட் இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி மக்களுக்காக வந்துட்டு நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஒரு சில காஸ்ட் வச்சுட்டு பண்ண அதோட கான்செப்டை கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டில் காமிச்சதோ அது இருக்கிறதோ அது கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை அவங்க ரிமூவ் பண்ணால் கூட இருந்தாலும் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தப்பு தான் வந்து. நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி ஒரு எத்திக்கலாக நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு இப்போது பழங்குடி மக்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன்லேருந்து எல்லா சோர்ஸையும் கொடுக்கறதுக்காக இப்போ அதுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா இன்னொரு காஸ்டில் உள்ளவங்களும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கான்செப்ட் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு பொதுவாக ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி உள்ளதாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் கான்செப்ட் சூப்பர், எது அதுக்கு குறைய சொல்ல முடியாது, அது நல்ல விஷயந்தான். பட் இந்த மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு மூவி எடுக்கிறது தான் சரி. ஃபிலிம்னால் நம்ம படம்னா படம் பொதுவாக தான் பார்க்கணும், இதை நம்ம ஜாதியெலாம் வச்சு பார்க்க முடியாது. படம்னு எப்படி போ அப்படி தான் நம்ம படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த எதிர்ப்புகள் சூர்யா அவர்கள் மேலே கிளம்பியிருக்குல்ல, இப்போ நீங்கள் சூர்யா அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்களா இல்லை எதிர்ப்பு அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்க? நான் இந்த சூர்யா பார்க்கணும், நான் எதுவும் சூர்யாவுக்கு எதிர்ப்பு பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிம் தான் எடுத்திருக்காரு, வந்து அவரோட தட்பாக இது அப்படின்னு ஒரு
ஒரு பழிவாங்க நோக்கத்தில் அந்த படம் இல்லை, ஒரு நல்ல நோக்கத்தில் தான் படம் இருக்குது. அதாவது ஒரு ஃபிலிம் தான், நம்ம ஃபிலிமாக தான் பார்க்கணும். கரெக்டாக நடிச்சிருக்காரு படம், கான்செப்ட் எல்லாமே சூப்பர் தான். உண்மையில் நடக்கிறது தான் எடுத்திருக்காங்க படத்தில். ஆனால் அரசியல்வாதிகள், ஒரு சில சங்கங்கள் எல்லாருமே வந்து இது வந்து சாதிய ரீதியாகவே தப்பு, சூர்யா பண்ணது தப்பு அப்படின்லாம் பேசுகிறாங்களே. அது அவங்க 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 கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிந்தனவோ படம், நமக்கு எனக்கு பிடிச்சிருக்கு படம் பார்த்த வரைக்கும். சூர்யா கரெக்டாக தான் பண்ணியிருக்காருன்னு தோணுது. இப்போ வரைக்கும் எதுவும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக, எந்த யாருமே மேலே கீழே அப்படின்னு எதுவும் இல்லாமல் கரெக்டாக தான் பேசியிருக்காருன்னு தோணுது எனக்கு. வேறு எதுவும் இதில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாத வேலை அவ்வளோதான், அன்வான்ட் திங்ஸ் அவ்வளோதான். அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, அதில் எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அந்த சர்ச்சைக்குரிய காட்சியை வந்து எடுத்துட்டாங்க, அந்த பின்னாடி கேலண்டரில் இந்த புகைப்படத்தை வந்து மாற்றிட்டாங்க. பட் இவ்வளோ மாற்றினதுக்கு அப்புறமும் இது மேலே வந்து நிறையவே சாதிய ரீதியான தாக்குதலாக இருக்கட்டும், அரசியல் எதிர்ப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஏன்னா அது என்னோடய பார்வையில் கேட்டிங்கன்னா, எதிர்ப்புகள் கொடுக்கறது தப்பு இல்லை, அது வந்து அஃபென்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க ஜாதிகள் வந்துட்டு பேக்ரவுண்டில் காமிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு இது வைக்கிறீங்க, அது நல்லது தான், அது தப்பு சொல்லலை. அதை நீங்கள் வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் ஆக்கிடக்கூடாது. வெளியில் வந்து பிரச்சனை பண்ணுறது, சூர்யாவை தாக்குறது, இந்த மாதிரி அவங்களோட நேமை டேமேஜ் பண்ணுறது, இப்படி இல்லாமல் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சட்டபூர்வமாக கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இயக்கங்கள் மூலயமா, அதுக்கான இயக்கங்கள்லாம் இருக்குது, அது மூலயமா வந்துட்டு அவங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம், அது தப்பு கிடையாது. அதர்வைஸ் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எது சொன்னாலும் அது வந்து ஒரு அஃபென்ஸ் தான். உங்களோட நீங்கள் நீதி கேட்கணும்னு நினைக்கிற விஷயமே தப்பாக போயிடும், அது ஒரு அநீதியாக மாறிடும். அதுக்கப்புறம் அது ஒரு தப்பு தான். அது எனக்கு தெரிஞ்ச சூர்யா சைடு தான், அவர் பண்ண தான் கேட்டு பேசணும். ஏன்னா இப்போ நம்ம பேசலாம், இப்போ இல்லை கேஸ்ட் வந்து இப்போ ஒன்றும் பார்க்கல, நிறைய பேர் பார்க்கலாம், இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக அதை. ஆனால் அந்த ரிசர்வேஷன்ன்றது வந்து அது கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் தான் இப்போ ரிசர்வேஷன் இது வந்திருக்கு. நம்ம சொல்லலாம் எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கலாமே அண்ணன்ட்டு, ஆனால் ஈக்குவலாக பார்க்கலான்னு சொல்கிறவங்க வந்து அப்போ அடி வாங்கலை, அடி வாங்கினவங்க தான் அந்த ஈக்குவல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அடி வாங்கி நாங்கள் மேலே வரோம். நீங்கள் அடி வாங்காமல் இருக்கிறீங்க இங்கே, ஓ அடி வாங்கி நான் மேலே வரதுக்கும் நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு கேஸ்டில் இருந்தால் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது வந்து சீரியஸாக அந்த படம் பார்க்கும்போது, அந்த விசாரணை மூவி நான் பார்த்தேன், அந்த மூவி பார்க்கும்போது கூட ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் நினச்சேன் நான். பட் ஆனால் இதில் இவங்க வாங்குற அடியெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக கண்ணு கலங்கிச்சினா, அது அழுதுட்டேன் நான். அது இத்தனையும் தேட்டரில் பார்க்கல, ஃபோனில் தான் பார்த்த வீடியோ அது. அந்த இது பார்க்கும்போது லைட்டாக கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. அதை வந்து சூர்யா அந்த ரோல் பண்ணி அவர் தைரியமாக அதை எடுத்தது வந்து எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரியல. அது இல்லை, இது நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறையா, ஐ மீன் ஓல்டன் இயர்ஸில் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கல. அது வந்து நம்மளுக்கு திருப்பி வந்து அது எப்படி இருந்துச்சு, அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு நல்லா காமிச்சிருக்காரு. சூர்யாவை யாராச்சும் அடிச்சிங்க அப்படின்னா 100,000 தரேன், மிதிச்சிங்கன்னா 100,000 தரேன், இந்த மாதிரிலாம் வந்து சாதி அமைப்புகள்லாம் வந்து பேசிகிட்ருக்குறாங்க. இதை எதிர்க்கிறீங்களா? அதெல்லாம் தப்பு தான். அவர் வந்து நிஜத்தில் நடக்கிறது சொல்லியிருக்காரு படத்தில், நம்மளால் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக அடிப்பாங்களா அவரை? அது தப்பு தானே. அது நிஜத்தில் நடக்கிறது படத்தில் எடுத்திருக்காங்க, நிஜமாக நடந்தது கதை. இப்போது இந்த பிரச்சனையால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாதி சங்கங்கள் எல்லாமே வந்து அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் கூட நிற்கிறீங்களா? ஆமாம், சூர்யா கூட தான். பிகாஸ் ஆனால் சூர்யா வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து எந்த கேஸ்டும் எனக்கு தெரியும் தெரியாது, பட் ஆனால் சூர்யா அந்த கேஸ்டர்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த கேஸ்ட் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட்டாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்கிறேன். அந்த ரோல் பண்ணவங்க கூட அந்த கேஸ்ட் இல்லை, அவங்களும் ஒரு ஓப்பனாக பேட்டி கொடுத்தாங்க, நீங்கள் வந்து இதில் நடிக்கிறது ஒன்றும் ஷையாக ஃபீல் பண்ணலான்னு. அவங்களே அதில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறது நம்மளும் பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறோம். அது ஒன்றும் எனக்கு தப்பாலாம் தெரியல. போகிறாங்க மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை பற்றி கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இந்த காணொலி பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த சர்ச்சை குறித்து, ஜெய்பீம் படம் குறித்து, சூர்யா அவர்களுடைய அறிக்கை குறித்து, அன்புமணி அவர்களுடைய கேள்விகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். திரு சூர்யாவாக இருக்கட்டும், இல்லை திருமதி ஜோதிகாவாக இருக்கட்டும், இல்லை மிஸ்டர் கார்த்தியாவாக இருக்கட்டும், சோஷியல் இஷ்யூஸை வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரப்பிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு படம் வரும்பொழுது ஒரு சாரார் மட்டும்தான் இதை வந்து ஏதோ பூத கண்ணாடியை வச்சு இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு நம்ம எப்படி ஆதாயம் தேடலாம்.